ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு இஎம்ஐ தாங்க. டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னா ஓ ஏதோ கேள்விப்பட்ட பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, டெபிட் கார்டு இஎம்ஐ தான். அதாவது இ காமர்ஸ் வெப்சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு வெப்சைட்டில் மட்டும்தான் டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னா நம்ம டெபிட் கார்டோட நம்பர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அது மூலமாக அவங்க ஒரு இன்ஸ்டன்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கிரெடிட் லிமிட் ஒரு லிமிட் ஆட் பண்ணுறாங்க. இப்போ அமேசான்லாம் பார்த்திங்கன்னா 60,000 இருக்குது. இந்த லிமிட் மூலமாக நம்ம இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அந்த வெப்சைட்டில், அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஏதாவது நம்ம ஒரு சில பேருக்கு வருமானத்தை விட அதிகமாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறத யோசித்தா கூட இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து வாங்க வச்சிடுறாங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் இஎம்ஐ எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும், உள்ள சப்மிட் பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆதார் மட்டும் பேன் நம்பர் ரெண்டையுமே நம்ம லிங்க் பண்ணி அதை அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம்தான் லிமிட் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஆதார் வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லாமல் அதர் ஐடென்டிட்டி மூலமாக நமக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் எனேபிள் பண்ணுறதில்ல, ஒரு சில குறிப்பிட்ட கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. இந்த இஎம்ஐ வேலிடிட்டி காலம் இஎம்ஐ பிளானோட வேலிடிட்டி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே 3 மந்த்து, 6 மந்த்து, 9, 12 மந்த்து அப்படிங்கிற மாதிரி தவணை முறையில் நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அமேசான் இஎம்ஐ பற்றி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த அமேசான் இஎம்ஐயில் 60,000 லிமிட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த 60,000 லிமிட் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம எக்ஸ்சேஞ்சில் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நமக்கு பேங்க் ஆஃபர் அப்படின்னு சொல்லி எந்த ஆஃபருமே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் மினிமம் வந்து 8,000 அப்படிங்கிற பொருள் 8,000க்கு வாங்கினா மட்டும்தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சு ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லாமல் 8,000 ரூபாய் பொருளை வாங்க வச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் அமேசானில் வந்து என்னென்ன பேங்க்லாம் நமக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கனரா பேங்கு, சிட்டி பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, கொடாக் மகேந்திரா, இந்த பேங்கில் உள்ள டெபிட் கார்டுகளுக்கு மட்டும்தான் இஎம்ஐ வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18% கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது நோ காஸ்ட் இஎம்ஐ தான், ஆஃபர் இருந்தால் நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த டெபிட் கார்டு இஎம்ஐயில் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து இப்போ அந்த சரியான டைம், அதாவது இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து கட்டலை அப்படின்னா எவ்வளோ ஃபைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 9,000க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்கி நமக்கு கட்டலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேட் பண்ணுற ஒரு நாளோட சார்ஜ் வந்து 150 ரூபா, அதாவது 1 to 15 days அப்படிங்கிற இதில் 150 ரூபா நம்ம கட்டணும். அதே இது 15 நாளுக்கு மேலே போச்சு அப்படின்னா 300 ரூபா, அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு மேலே போச்சு அப்படின்னா 600 ரூபா நமக்கு ஓவர் டியூ அமௌண்ட்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட், ஃப்ளிப்கார்ட்டோட டெபிட் கார்டு இஎம்ஐ அது எப்படி அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் சேம். நம்மளோட கேஒய்சி நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கேஒய்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து 3,000க்கு வாங்க வைக்கிறாங்க. 3,000க்கு மேலே வாங்கும்போது மட்டும்தான் இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதிலோட இன்ட்ரெஸ்ட், டெபிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14%லேருந்து 25% வரை கொடுக்குறாங்க. இதில் வந்து எப்படி அப்படின்னா அதாவது நம்ம லேட் ஆகிற ஒவ்வொரு டேக்கும் அதாவது 3%, அதாவது தவணை, அதாவது டோட்டல் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதுலேருந்து 3% வரை நமக்கு பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாங்கணுன்ட்டு, பட் ஆனால் அதில் வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஸோ பார்த்துட்டு டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து நமக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. மற்றபடி பெனால்ட்டியாக கட்டி ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஓகேங்களா. சரிங்க, இந்த டாபிக் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.